தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாராலும் பார்க்க முடியாது உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அது ஏன் எல்லாரும் பார்க்க முடியாது நீ நினைச்சு நான் உனால பார்க்க முடியும் அப்படின்னு நீ பார்க்க போறோம் யோவான் மூணாவது ஆரத்துல ஒன்னு இருந்து மூணு வரைக்கும் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமோ யூதருக்குள்ள அதிகார நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் யூதருக்குள்ளே அதிகாரியான அப்படின்னா யூத மக்களுக்கு ஒரு லீடர் இஸ் அ அத்தாரிட்டி பின்னால சொல்லுவார் நீ இவ்வளவு பெரிய டீச்சர் இஸ்ரேல் உனக்கு தெரியலையேன்னு கேட்பார் அப்போ இவன் சாதாரண ஆள்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இல்ல ஒரு சாதாரண ஒரு சபை உறுப்பினர்கிட்ட பேசிக்கிட்டு இல்ல இவர் அந்த அந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய அந்தஸ்தில இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற ஒரு யூத மத தலைவன்ட்ட பேசிகிட்டு இருக்கார் அவன் வந்துதான் ஏசாமி கேட்க வர்றான் அவன் பரிசையன் ரெண்டாவது தன்னுடனே தேவன் இராவிட்டால் அற்புதங்களை செய்ய மாட்டான்னு இவர் சொல்றார் அதாவது அவன் ராலத்திலே இயேசுவின் இடத்துல வந்து ரவி நீ தேவன் இடத்துல வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவநிராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார் என்ன சொல்றார் ராத்திரில வராரு முதல்லவர் யாருக்கும் தெரியாம ஒழிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு யூதருக்குள்ள ஒரு பெரிய அதிகாரி மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா இது இவைய ஏற்கனவே ஏசாமிக்கு நீ நீங்க இந்த பரிசு ஆகாமல் இருக்குது அதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க பாப்பீங்க உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சமயத்துல இவன் வந்து ஏசாமியோட ஓபனா வெளிப்படையா பேசுறமே ஏசாமி தெரிஞ்சா தப்பாயிருமே நினைச்சிதான் ராத்திரில வர்றான் வந்துட்டு அவன் என்ன சொல்றான் நீர் கண்டிப்பா கடவுட்ருந்தான் வந்திருக்கீர் இது எங்களுக்கு தெரியும்ன்றான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த விட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட என்னமோ இருக்கு இது கடவுளுடைய ஒரு சம்பந்தம் இருக்குது கடவுள் தான் இந்த ஆள் அனுப்பி இருக்காரு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்றார் ஏன் அப்படி அது ரீசனும் என்ன ரீசனா இந்த அற்புதங்கள் நீங்க செய்றீங்க பாத்தீங்களா அது கடவுள் என்ன செய்ய முடியாது இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்ப ஏசாமி ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றார் இவன் சொன்னதுக்கும் இயேசு சொல்ல ரொம்ப சந்தோஷம் ஐயா ஸ்தோத்திரம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன வந்து பாத்துருக்கீங்க நீங்க பெரிய ஆளு ஒண்ணுமே பாத்துக்குங்க இதுதான் ஏசாமி எப்படி மற்றவங்களை டீல் பண்றாரு நம்மளை எப்படி டீல் பண்ண வைக்கிறாருன்னு பார்க்குறாரு அவங்கள பத்தி நீங்க கவலையும் படக்கூடாது அவங்களுக்காக பயப்படவும் கூடாது அவங்களுக்கு அந்தஸ்து நீங்க கொடுக்க கூடாது அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துடக் கூடாது ஆ வாங்க வாங்க ஐயா ஐயா அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு எடுத்துன்ன ஒரு அடி அடிக்கிறார் சவுக்கில் அடித்த மாதிரி அடிக்கிறார் சொல்றாரு நீ சொன்னதெல்லாம் நான் காதில் கேட்கல உடே ஆனா நீ நல்லா கவனிக்கின்ற மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் ஏசவனுக்கு பிரதி உத்தரமாக இவன் முழு பேசிட்டு அவருக்கு ரிப்ளை கொடுக்கிறான் ரெஸ்பான்ஸ் என்னன்னு ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்ன சொல்றார் ஆண்டவர் இங்க நீ யூத ம தலைவனா இருக்கலாம் நீ பெரிய இதா இருக்கலாம் நீங்க எல்லாரும் நான் இருந்து வந்தேன்னு வேற சொல்லிக்கலாம் அற்புதங்கள் பண்றேன்ற நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கீகாரம் கொடுக்கலாம் என்ன இருந்தாலும் நான் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை நீங்கள் எதையும் நான் எடுத்துக்கல அதெல்லாம் ஒதுக்கிட்டேன் அப்படியே ஏன் அது பூரா யூஸ்லெஸ் அது பூரா குப்பை அது சொல்றதுனால நீங்கள் என்கிட்ட வந்தோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியுமோன்னு நினைச்சிடாதே அப்படின்றார் அதனால் நல்ல கவனி முக்கியமானது இதுதான் நீ சொல்றது கிடையாது நீ வந்தது கிடையாது ஆனா இந்த செய்தியை கேட்டுக்கோ நீ மறுபடியும் பறக்கணும் இல்லைன்னா தேவன் ராஜ்யத்தை பாக்க மாட்டேன்ட்டார் அப்ப நீ எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்ல ஓ நான் அபிஷேகம் பெற்றவேன் நான் பலபாசியெல்லாம் பேசுறேன் நான் இதை செய்றேன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் சொப்பனத்தை காண்றேன் கர்த்தர் எனக்கு வெளிப்படுதா கொடுக்குறாரு எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு குதிச்சிங்கன்னா கூட பாட்டுகள் நான் கட்டுறேன் இந்த பாட்டுக்களை வச்சு ஆடி ஐயோ ஐயோ நீங்க பண்ற அக்கிரமீங்க பாட்டுனாலேயே ஒரு குரூப்பை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படியே அவங்ககிட்ட இருந்து காசா வாங்கிட்டு இருக்காங்க மியூசிக் இப்படி பல விஷயங்கள்ல அற்புதங்கள் செய்கிறோம்னு சொல்லி பொய்யே சொல்லி பொய்யே சொல்லி பொய் சாட்சியில கொண்டு வச்சு மக்கள் அப்படியே கவர்ந்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஏசு சாமி என்ன சொல்றாரு மறுபடியும் பிறக்கணும் அப்பா நிறைய பேர் மறுபடியும் பிறக்கிறது என்னன்னு தெரியாமையே கூட்டங்களுக்கு போறது கைகளை தட்டுறது அல்ல இலையோ அன்றது ஆமைன்றது ஒத்தத்தத்தை போன்றது பல பாஷையில் அதுல செய்யறேன் இது இது பூரா குப்பை முதல்ல மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் என்ன ஒண்ணு பேரு ஒண்ணு இருபத்தி மூணு அழிவுள்ள வித்துனாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்துனாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே மறுபடியும் பிறந்தீர்களே கத்தனுடைய வார்த்தையினால கத்தைய கிருபையினால மறுபடியும் பிறந்தீகளே அதுதான் பிறக்கிறது நீ செய்ய முடியாது தீர்த்து மூணு சொல்றாரு நாம் செய்த நீதியின் கிரையல் நிமித்தம் அல்ல அவர் நம்மள அப்படி லட்சிக்கல நமது இறக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பருத்தாவினுடைய புதிதாக்கறினாலும் நம்ம ரசித்தார் மறுபடியும் பிறக்குன்றது நம்ம புது சிருஷ்டியா வர்றது இது என்ன ப்ராசஸ்னா ஆண்டவர்கிட்ட வந்து மனம் திரும்புறது ஆண்டவரே நான் பாவி நான் பெரிய பாவ காரியம் செஞ்சுருக்கேன் யாருக்கும் தெரியாம ஒழிச்சு ஒழிச்சு செஞ்சு தான் நிறைய அப்படி நிறைய பேருக்கு நான் பாவின்னு தெரியாது நான் பரிசுத்தன் மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் முதல்ல தாழ்த்துறது தன்னை கர்த்தர் முன்னில் வந்து உடைக்கணும் இருதயத்தை நான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன் ஐயா உள்ளுக்குள்ள பெரும் பாவி சாமி என்னை மன்னியும் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்தரிச்சு மறுபடியும் பிறக்க வயிமையான்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தியாமி புது பிறப்பை உங்களுக்கு கொடுப்பார் அதுதான் மறுபடியும் பிறக்க அப்படி பிறந்தீங்கன்னா நீங்கள் தேவடி ராஜித்த உடனே காணுவீங்க கத்தர் உங்களோட எல்லா காரியங்களையும் பகிர்ந்து உங்களோட வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பார் கர்த்தரோட அப்போ நீங்க வாழ்க்கையை நடத்துறீங்களோ ஒழிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலேயோ ஞானஸ்தானம் பெற்றனாலேயோ கான்ஃபர்மேஷன் பெற்றனாலேயோ நீங்க வந்து மறுபடியும் பிறக்கலை நீங்க ஆண்டவற்றை போய் என்னைக்கு மனம் திரும்பி நான் உமக்கு பிரியமான பிள்ளையா வாழனையா என் பாவங்களை மன்னிச்சு எனக்கு புது ஜென்மம் கூட மறுபடியும் பிறக்க வையும்னு கேட்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம கத்தருடைய பிள்ளையா நான் See? <sweak>